தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அரிசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே அதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் புதிக்கின்ற கதிரொலியாய் இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் வணங்கின்றது உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீக சேனல் நேரில் வணங்கி வரவேற்பது ஜோதி லச்சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் வாஸ்து பற்றி தொடர்ந்து நம்ம பேசிட்டு வர்றோம் இப்போ அடுத்து வாசல் அதாவது நுழைவாசலை பற்றி பேசணும் மரத்தை பற்றி பேசணும் கதவை பற்றி பேசணும் இப்போ நுழைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கதவில் வந்து கதவில் வந்து சுவாமி படங்களை விநாயகர் படம் கஜலட்சுமி படம் நிறைய படங்கள் வந்து அந்த கதவில் போடுவாங்க இது போடலாமா வேணாமான்றது நிறைய பேர் தெரியறது இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே வந்து எந்த கதவாக இருந்தாலும் அந்த கதவில் இறைவனுடைய உருவத்தை பொறிக்கக்கூடாது அது எந்த கதவாக இருக்கட்டும் அந்த கதவுல வந்து இறைவனை உதவித்த அந்த கதவு நிலையின் மேலே வேணால் சாமி படத்தை பொறிச்சிக்கலாம் நிலை மேலே கஜலட்சுமி பொறிச்சிக்கலாம் விநாயகர் பிடிச்சுக்கலாம் இல்லை சும்மா கூட விட்டுடலாம் ஆனால் நம்ம கதவுல வந்து எந்த காரணத்தை கொண்டும் இறைவனுடைய உருவங்களை வரையக்கூடாது அது வந்து வீட்டுக்கு ஆகாது இது ஏன் ஆகாதுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இறைவன் தான் நம்மளை ஆட்டணும் நம்ம இறைவனை ஆட்டக்கூடாது கதவை நீங்கள் திருப்பி ஆட்டுவீங்க பார்த்தீங்களா விநாயகரை போட்டு ஆட்டுறதா முருகனை போட்டு ஆட்டுறதா கஜலட்சுமியை போட்டு ஆட்டுறதா ஆட்டினா ஆடி போயிடுவா நடராஜரை போட்டு ஆட்டுறதா நிறைய பேர் அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி கதவுல பூரா அவங்க சாமியுடைய படத்தை வைக்கிறாங்க அப்படி வைக்கவே கூடாதுங்க அப்படி வச்சிங்கன்னா அந்த வீடு அவங்களுக்கு ஒரு நாள் நிற்க நிற்காது நிலைக்காது அவங்க வீடை விற்றுட்டு ஒரு நாள் போயே ஆவாங்க ஒரு நாள் வீடு அவன் கையை விட்டு போயிடும் ஏனா என்றால் இறைவன்தான் நம்மை ஆட்ட வேண்டும் நாம் இறைவனை ஆட்டக்கூடாது எந்த இறைவனை நம்ம ஆட்ட முடியுமா அதுக்கு தகுதி நம்மக்கிட்ட இருக்குதுங்களா கொஞ்சம் யோசிங்க எல்லாருமே கதவுல ஒன்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதவுல பூரா சாமியோட படத்தை போட்டு 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 நிறைய பேர் வீடு வாசல் கதவுகளை அப்படி வைக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்கிறது தெரியறதில்லை ஏன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்மளும் சிந்திக்கணும் நிலையான ஒரு அருட்பெயர் ஆற்றலை அது நிலையாக வைச்சா தானே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதை கொண்டு வந்து நம்ம வாயிற் கதவு போட்டு நம்ம உள்ளே போக போல அதை ஈட்டி அது அப்போ அது வந்து அதுக்கு அது மதிப்பு கொடுக்குறீங்களா இல்லையா அது ஒரு பொம்மையா அது யார் எங்கே வைக்கணும் இறைவனு நினச்சிவிட்டால் அவள் இருக்க வேண்டிய இடத்துல வைக்கிற இடத்துல மதிப்பு கொடுத்து வைக்கணும் தலைவாசலை வச்சிக்கிட்டு நுழையிற இடத்துல வச்சிக்கிட்டு இது ஆட்டுற கதைங்களா அது மிகப்பெரிய தவறு அதை செய்ய வேண்டாம் செய்யவும் கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த நிலைவாசல் கதவில் வந்து அது என்ன நீங்கள் உருவம் வேணாம் உருவ என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து சில நிலைவாசல் கதவுக்கு மேலே அதாவது நுழையிற இடத்துல மேலே தான் வந்து அதில் வந்து கஜலட்சுமி அன்னப்பட்சி மயில் காமதேனு இந்த மாதிரி சில பட்சிகள் பறவைகள்லாம் வைக்கலாம் சில நமக்கு மான் அதாவது நமக்கு வந்து ஐஸ்வர்யன் தரக்கூடிய அந்த உருவங்களை நம்ம தாராளமாக பிடிக்கலாம் கஜலட்சுமி யானைன்னு வைக்கலாம் கதவுலேயும் நீங்கள் இருந்தால் மயில் வைக்கலாம் பறவைகள் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கலாம் இல்லை வெறுமனே சும்மா வெறும் கதவாக விடுங்க பிரச்சனையே இல்லை நாடி ரெண்டு பக்கம் நாடி மட்டும் ஓடுனா போதும் வெறுங்கதவா பிளைனாக இருந்தாலே போதும் அப்படி உங்களுக்கு எதாவது எதாவது கட்டை மாதிரி கட்டி டிசைன் ஏதாவது போட்டுக்கலாம் நாலு கட்டம் ஆறு கட்டம் எட்டு கட்டை மாதிரி கட்டி எதாவது டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அது கூட தப்பு கிடையாதுங்க இல்லைன்னா கவிழ்ந்த நிலை கமலத்தை நீங்கள் வைக்கலாம் கவிழ்ந்த கமலம் தாமரப்பு போடலாம் மலர்களை போடலாம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த காரணத்துலையும் தெய்வப்படத்தை வைக்கக்கூடாதுங்க அதுதான் சொல்ல வர்றது வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாசலுக்கு மேலே அந்த நுழைவாசல்கள் நுழைவாசலுக்கு மேலேனா ஏன்னா கஜலட்சுமி எல்லா கோயில் வாசலாக கஜலட்சுமி வச்சுருப்பாங்க அது மாதிரி எல்லா வீடுகளிலேயும் கஜலட்சுமி நகர நீங்கள் நகரத்தாருடைய இடங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் கஜலட்சுமி இருக்கும் ரெண்டு பக்கமும் காமதேனு இருக்கும் அதுபோக வந்து அன்னம் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே சில இடங்களில் நப நிதியே இருக்கும் சங்க நிதி பதும நிதியே பதித்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சங்க நிதி பதும நிதி வீட்டின் வாசலில் பதிக்கலாம் நிறைய வீட்டில் வந்து ஒரு பக்கம் க கமலத்தை பிடித்தவள் பத்மநிதி சங்கை பிடித்தவள் சங்க நிதி இந்த ரெண்டு நிதியிலிருந்து தான் இறைவன் அவங்களுக்கு கொடுத்து அவங்க மூலமாக தான் நமக்கெல்லாம் செல்வம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த ரெண்டு நிதிகளையும் ரெண்டு வாயிற் கதவி க கதவு நிலையில் ரெண்டு பக்கமே இந்த ரெண்டு நிதிகளை நீங்கள் வந்து உருவாக வைக்கலாம் பதிக்கலாம் இல்லை மேலே நிலை கதவு மேலேயே ரெண்டு உருவங்கள் எந்த வீட்டில் ப சில வீடுகளில் தான் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பதிச்சிருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப 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 நல்லா இருக்கிறாங்க இதெல்லாம் சூட்சமான ரகசியங்கள் நீ நிலை கதவுக்கு மேலே கஜலட்சுமி வச்சுட்டு கஜலட்சி இந்த பக்கம் சங்க நிதி இந்த ப வலதுபுற சங்கநிதி இடதுபுறம் பத்மநிதி பதும நிதியும் பதித்து விட்டாலே என்றும் உங்கள் உள்ளத்தில் செல்வம் நிலைத்திருக்கும் நீடித்திருக்கும் அதுபோல் பார்த்தா நிலைக்கு மேலே கஜலட்சுமி அன்னம் மயில் காமதேனு இதெல்லாம் பதிக்கிறாங்க இதெல்லாம் பதிக்கிறது சங்கு தாமரை இதையெல்லாம் பதிக்கலாம் இதெல்லாம் பதிக்க பதிக்க இதெல்லாம் நிலைக்கு மேலே இல்லை கதவு நிலைக்கு மேலே இதெல்லாம் பதிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டை நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இது ஏன் பதிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லம்னு இருந்தால் நிறைய பேர் வரப்போக வரப்போக இருப்பாங்க அதில் வந்து தீய எண்ணங்களுடன் கெட்ட எண்ணங்களுடன் மனக்கிளைசில் யாராவது உள்ளே வர்றாங்கன்னா அதை வந்து அந்த நிலையின் மேலே இருக்கக்கூடிய அந்த சுத்த சக்தியானது அவ தடுத்து ஆட்கொள்ளும் ஒன்றும் அவங்க உள்ளே நுழைய விடாது அப்படியே உள்ளே வந்தாலும் அவங்க எண்ணம் மாறிடும் அதுக்காக தான் நிலையின் மேலே இதை வந்து ப அதனால தான் நிலையின் மேலே இந்த ஆற்றலை வந்து நம்ம முன்னோர்கள் பதிச்சாங்க ஏன்னா ஒரு தீய எண்ணம்னா உள்ளே ஒருத்தர் வரும்பொழுது அந்த எண்ணத்தை வாசலுக்கு வெளியவே அவங்கள ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே நல்ல எண்ணத்தோடு வரக்கூடிய வைக்க தான் இந்த நிலைக்கதவின் மேலே வைக்கக்கூடிய உருவத்தினுடைய அமைப்புங்க எனவே இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் வீட்டு வாசலுக்கு மேலே இதெல்லாம் பண்ணணும் நிறைய என்ன இன்றைக்குள்ளே கழி கலிவத்தில் நகர வாழ்க்கையிலலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ மரத்த போகிறான் ஏதோ பண்ணா வைக்கிறான்னு செய்கிறாங்க யார் நிலைச்சிதான் குருவி கூடு மாதிரி வீடாகி போச்சு ஏதோ வீடு இருந்தால் போதும் இந்த உடலுக்கு உயிர் இந்த உயிருக்கு உடல் கூடு மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு கூடு இருந்தால் போதும் நிலைமைக்கு வந்து எல்லோரும் வந்துவிட்டாங்க பழைய காலம் மாதிரி தலைமுறை தாண்டி வாழ்வதற்குரிய வீடு மலைகள் தேர்ந்தெடுக்கலாம் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா வருங்காலத்துக்கு நிச்சயமாக மக்கள் பலன் அளிக்கும் இதை வந்து கேட்பவரோ இல்லை கேட்டு மற்றவர்கள் சொல்பவர்களோ எல்லோருக்கும் ஒரு நலன் உண்டு ஏன்னா அவசரத்துக்கு ஒரு வீடு கட்டினாலும் தந்ததிகள் தலைமுறை தாண்டி வாழ்வதற்கு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வ வளம் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு இல்லத்தை கட்டாமல் கண்டிப்பாக கட்டுவார் அவருக்கு இறைவன் ஒரு வழி விடுவார் ஒரு காலத்தை அவருக்கு அமைச்சுத் தருவார் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி இல்லங்களை அவர்கள் அமைத்து கொண்டால் நிச்சயம் வாழ்வில் வசந்தம் வீசும் வளம் வரும் மகிழ்ச்சி வரும் மங்களம் உண்டாகும் எனவே அதுக்கு ஒரு செயலை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கள் முளை வாசல் மேல் ஆனை முகன் கஜலட்சுமி அன்னம் மயில் காமதேனு சுத்தமாக இருக்க நுழை வாசல் மேல் ஆனைமுகன் கஜலட்சுமி அண்ண மயில் காமதேனு சுத்தமாய் இருக்க பிழைபுரிவார் உள்ளே வரார் பார்த்தீங்களா தப்பு செய்யற உள்ளே வரணும் பிழைபுரிவார் உள்ளே வரார் பிடித்த தோசமும் பிணி பீடையும் வரா பிடித்த தோசமும் பிணி பீடையும் உடன்வரா குலைதரும் வாழையாய் வம்சம் விருத்தியாகும் குலம் சிறக்கும் குலைதரும் வாழையாய் வம்சம் விருத்தியாகும் குலம் சிறக்கும் மலைதரும் வெள்ளமாய் மனையில் செல்வம் பெருகும் மங்களம் உண்டாகும் மனைதரும் வெள்ளமாய் மனையில் செல்வம் பெருகும் மங்களம் உண்டாகும் ஒரு கஜலட்சுமி ஏன் தலைவாசலை பதிச்சுட்டோம் நல்லா நடக்குமா நுழைவாசல் மேல் யானை முகன் கஜலட்சுமி அண்ணம் மயில் காமதேனு சுத்தமாக இருக்க பிழைபுருவார் உள்ளே வரார் பிடித்த தோசமும் பிடிவீடையும் உடன்வரா கொலைதறும் வாழையும் வம்சமும் விருத்தியாகும் குலையோறும் வாழையாய் வம்சம் விருத்தியாகும் குளம் சிறக்கும் மலைதரும் வெள்ளமாய் மனையில் செல்வம் பெருகும் மங்களம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் எனவே நீங்கள் நிலைவாசல் முன் நுழை இதே மாதிரி விஷயம் வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் இல்லம் கோவிலாகும் உங்கள் என்ன ஈடேறும் வாழ்க்கை வளம் பெறும் மகிழ்ச்சி பெறும் மங்களம் உண்டாகும் வாழ்க வளம்பட